ஓகே டெக் நியூஸ் வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நான் தான் உங்களை எலிசபெத் சுராஜ் பேசுகிறேன். இப்போ நான் இங்கே கல்யாணி கலாலயம் அப்படின்ற டான்ஸ் கிளாஸோட ஓப்பனிங் செரிமனி இன்றைக்கி நடந்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, இங்கே நிற்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, புதிய முகம் இல்லை, கே ஆர் வச்சலா மேம், பிரபல நடிகையும் பிரபல டான்ஸரும். அவங்களோட கிளாஸ் தான், அவங்களோட கூட சேர்ந்து மிஸ்டர் அஜீஷ்னு சொல்லி அவர் பிஜி பரதநாட்டியமில், ரெண்டு பேரும் நல்ல டான்ஸர்ஸ். அவங்க இங்கே முகப்பெயர் சரௌண்டிங்கில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்காக டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த ஓப்பனிங் செரமனிக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு நல்ல முறையில் தலைமை தாங்கி கொடுத்த எங்கள் குரு சூரிய ஸ்ரீ மிஸ் அவர்களுக்கும், கடையம்ராஜ் அவர்களுக்கும், என்னுடைய பார்ட்னராக இந்த கல்யாணி கலாலயத்துக்கு என்னோடய உறுதுணையாக இருக்க போகிறவர் அஜீஷ் அவர்களுக்கும், தலைவர் எம்இ சேகர் கவுன்சிலர் ஆஃப் முகத்தேர் அவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். நன்றி. இந்த கிளாஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக வரணும்னு வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். இந்த முகப்பெயர் சரௌண்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல டான்ஸ் கிளாஸஸ் இங்கே வேணுன்றவங்க இங்கே வந்து இது அட்ரஸ் எல்லாம் இவங்க சொல்லுவாங்க. இங்கே கண்டிப்பாக வந்து உங்களோட பிள்ளைங்களை இங்கே சேர்த்து, கலை வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அது கடவுளோட அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த கலை உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் பிள்ளைங்களை தேடி வருது. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பிரயோஜனம் பண்ணிக்கணும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும். நன்றி. அதாவது இந்த கலைக்கு வந்து வயசு, வரம்பு, ஆண் பெண் எந்த பேதமும் இல்லை. இதுக்கு தேவை வந்து நல்ல ஆர்வமும், இதுக்காக மனசை கொடுத்து விரும்புகிறவர்கள் தான் எங்களுக்கு வேணும். இது எந்த வயதானாலும், 6-60 வரைன்னு சொல்லலை, அதுக்கு மேலே கூட சொல்லலாம், எல்லாருமே கற்றுக்கலாம். ஏன்னா உதாரணத்துக்கு நான் இந்த கலை இன்னமும் ஈடுபட்டுக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் செயல்பட முடியுது. அதனால் இந்த மாதிரி கலையை இன்றைக்கி இனிமேல் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த எங்களுடைய இந்த நாட்டிய பள்ளிக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு எல்லாம் நிச்சயம் தேவை. உங்களெல்லாம் நான் ரொம்ப நிறைய சந்திக்க போகிறேன், இங்கே நிறையா கலை நிகழ்ச்சிக்கு பண்ண போகிறோம். இப்போ என்னோடய பார்ட்னர் அஜீஷ் அவர்களும் என்னுடைய குரு சூரியஸ்ரீ அவர்களும் வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்ல போகிறாங்க. மாமணி சூரியஸ்ரீ, கலையமா இங்கே வந்து பரதநாட்டியம் தாங்க நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லா இனிமேல் எல்லா விதமான நடனங்களும் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ண போகிறோம். அது இல்லாமல் கராட்டே கிளாஸஸ் நடத்துகிறாங்க. இப்போ கராட்டே மியூசிக் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் உங்கள் ஸ்டூடெண்ட் குழந்தைங்க எல்லோரும் இங்கே சேர்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக மேல்மேலும் முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குது. என்னுடைய பார்ட்னர் மிஸ்டர் ராஜேஷ் சொல்லுவார். இப்போதைக்கு நாங்கள் வந்து புதன்கிழமை 5-6 வரைக்கும், சனிக்கிழமை 5-6 மணிக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு பசங்க நிறைய பேர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து டேட்ஸும் அதே மாதிரி மற்ற நாளைக்கும் மாற்றிடுவோம். எங்களுக்கு சென்னை சிட்டியில் வந்து சாலிகிராமம், போரூர், பள்ளிக்கரணி, நுங்கம்பாக்கம் இந்த இடத்துலலாம் எங்களுக்கு பிரான்ச்சஸ் உண்டு. ஸோ அங்கெல்லாம் நிறைய பசங்க கற்றுக்குறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு 100-150 மேலேயே பிள்ளைங்க கற்றுக்குறாங்க இப்போது. அண்ட் இப்போது அரங்கேற்றம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 27th-31st ரெண்டு அரங்கேற்றம் பிளானில் இருக்கிறோம். ஸோ அது முயற்சி போய் பயிற்சி போயிட்டு தான் இருக்கிறோம். இப்போதைக்கு இங்கே இது புதுசாக வந்து முகப்பேரில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக வந்து அண்ணா நகர்லேயும் பிளான் பண்ணுறோம் சார் மூலமாக. ஸோ நான் ஆல்ரெடி யூஎஸ்ஏல ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்களை சேர்ந்தவங்களே கனடாலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பரதங்கிறது இங்கே மட்டும் இல்லாமல் கடல் கடந்து உலகம் முழுக்க பரவணும்னு என்னுடைய ஆசை. நிச்சயமாக நாங்கள் அதுக்காக முயற்சி பண்ண போகிறோம். அது இல்லாமல் இனி வருஷத்தில் ரெண்டு முடியாத குழந்தைகளுக்கு, இல்லை வசதி இல்லாத குழந்தைகளுக்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடக்கும்னு, விரைவில் நடக்கும்னு வேண்டிக்கிறேன். என்னுடைய பேர் கேஆர் வத்சலாங்க. நான் நிறையா படங்கள்லேயும் சீரியல்லையும் நிறையா நடிச்சிருக்கேன். அது இல்லாமல் நான் கேஆர் விஜயோட தங்கை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கலையில் ரொம்ப ஆர்வம். நிறைய லட்சக்கணக்கான மேடைக்கு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, கடல் கடந்தும் நிறையா பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோடய பேர் சண்முகமேஷ். நான் பிளாக் பெல்ட் டான் 1 கிரேட் வாங்கியிருக்கேன்.
அண்ட் இவர் பேர் கிஷோர். இவரும் சென்சாய் டான் ஒன் வாங்கியிருக்காங்க. இவங்க எம் கண்ணன். இவரும் வந்து பிளாக் பெல்ட் பட் டான் டூ எங்களோட ஒரு வருஷம் சீனியர். அண்ட் இவர் தான் எங்களோட டோஜோக்கு இவர் தான் ஹெட் இப்போ பார்த்துட்ருக்காரு. ஸோ எங்களோட கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் ஃபைவ்லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கொலப்பாக்கமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரான்ச் மெயின் பிரான்ச் இருக்குது. ஸோ அது வந்து எங்களோட மெயின் பிரான்ச். அது இல்லாமல் எங்களோட சீனியர் மாஸ்டர் கீழே ஒரு ஃபோர் பிரான்ச்சஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அவர்கிட்டருந்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது கொலப்பாக்கமில். ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அது கூட பக்கத்தில் பக்கத்து ஏரியா முகலிவாக்கம். ஸோ அங்கேயும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அங்கே இப்போது ரீசெண்டாக ஒரு 4 months கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அங்கேயும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்ருக்காங்க. இப்போது கல்யாணி கலையாளம் மூலயமா எங்களுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு டிவிஎஸ் பார்க்கில் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கேயும் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஏஜ் ஆஃப் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கராட்டே மட்டும் இல்லாமல் சிலம்பம், நுன்சாக், வேணும்னா யோகா, அண்ட் ப்ளஸ் ஃபிட்னஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், HIIT, பேலன்ஸ் அண்ட் எபிலிட்டி ட்ரைனிங், அனிமல் ஃப்ளோ ட்ரைனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ட்ரைனிங், இது எல்லாமே வந்து கராட்டேக்குள்ளேயே நாங்கள் இன்க்ளூட் பண்ணி அவுட்டோர் ட்ரைனிங்கும் சரி இன்டோர் ட்ரைனிங்கும் சரி அதுலேருந்து எல்லாமே நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போது மோஸ்ட்டாக கராட்டேன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வயசு முக்கியம் கிடையாது. அந்த 5 to 6 ஏன்னா அப்போ தான் பசங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து அந்த ஏஜ் ஆஃப் 5 ஸ்டார்ட் பண்ணுறோம். மற்றபடி லிமிட் இல்லை, யார் வேணால் வந்து கற்றுக்கலாம். அவங்களோட ஹெல்த் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். சரி, அது இல்லாமல் நாங்கள் பர்சனல் ட்ரைனிங்ஸும் எடுத்திருக்கோம். அதாவது அவர் பேர் அர்ஜுன், அவர் வந்து ஏஜ் ஆஃப் 5, அவர்கிட்ட வந்து எங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6 அவரோட செல்ஃப் ப்ராக்ரெஸ்க்காக நாங்கள் பர்சனல் ட்ரைனிங் எடுத்துகிட்ருந்தோம். இப்போ இங்கே இருக்க பசங்களால் ஈவினிங் வர முடியல. இப்போது ஷெட்யூல் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா 5 to 6 தான் பிளான் பண்ணியிருக்கோம். டேஸ் வந்து கிளைண்ட்ஸோட கன்வீனியன்ட் படி நாங்கள் ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இல்லை அப்படியும் சில பசங்களால் வர முடியலன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பர்சனல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் சார். சண்முகம் எஸ். கிளாஸஸ் வந்து வீக்லி ட்வைஸ் சொல்லலாம் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் வந்து கிளைண்ட்டோட கன்வீனியன்ட் பற்றி தான் நாங்கள் வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணலான்ருக்கோம். ப்ளஸ் வந்து டைமிங்கும் அதேமாதிரி 5 to 6 ஆல்ரெடி மாஸ்டர் சொன்ன மாதிரி 5 to 6 நாங்கள் இது பண்ணலான்ருக்கோம். ப்ளஸ் வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். நாங்களே வந்து எடுத்துகிட்டு வருவோம். இது பஞ்சிங் பேக்காக இருக்கட்டும் சரி, க்ளவுஸ் எல்லாமே வந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிட்டு நீட்டாக கொண்டு போவோம். இன்கேஸ் அவங்க கொஞ்சம் சீனியர் பெல்ட், எல்லோ பெல்ட் அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள பை பண்ண சொல்லுவோம். அவங்க வாங்கிட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணலாம். பெரியவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர் சார். நாங்கள் அது ப்ராப்பராக செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி பெரியவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் மேஜராக தேவைப்படும். லேடிஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக அதுக்கு ஒரு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு பேசிக்ஸ்லேருந்து எடுப்போம். அதே மாதிரி பெரியவங்களுக்குன்றது வந்து கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஏற்ற மாதிரி அவங்க சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ராப்பராக நீட்டாக எடுத்துக்கோம் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுட் ஒன்றும் இல்லை சார். ஸ்டார்டிங் வரப்போ அவங்க நார்மலாக எனி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு வந்தால் போதும். ஒன்றும் நான் அதுக்குன்னு ஃபுட் அந்த மாதிரிலாம் தேவை. இன்கேஸ் அவங்க ஃபிட்னஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஃபுட் டயட் அதெல்லாம் சொல்லலாம். இன்கேஸ் இதை கராத்தேன்றப்போ நம்ம நார்மலாக வரப்போ ஒரு ஜூஸ் அந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டு அதை முடிச்சுட்டு ஹெல்த்தி ட்ரிங்க் குடிச்சா போதும். ப்ராப்ளம் கிஷோர்.